பசுமை இயக்கமானது வருங்கால இயற்கையை மீட்டெடுப்பதற்காக இழந்து கொண்டிருக்கும் இயற்கையை மீட்டெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு இயக்கம். இந்த இயக்கம் மூலம் இழந்திருக்கும் நமது இயற்கையான மிக முக்கியமான ஒரு விஷயமான மரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மரம் நடுறேன்னு சொல்லிட்டு எல்லோருமே மரம் நட்டுட்ருக்காங்க. அப்படி மரம் நடுறது எதுவுமே வளரதில்லை, அதை யாருமே போற்றி காப்பாற்றுறதில்லை. அப்படி மரம் நட்டு அந்த மரத்தை வந்து நம்ம வளர்த்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பசுமை இயக்கம். இந்த இயக்கத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மாவட்டம் மாவட்டமாக சென்று நாங்கள் எங்களோட தன்னார்வர்களிலிருந்து மீட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க மூலம் நாங்கள் பல இயக்கத்துக்கு வந்து உறுப்பினர்களை சேர்த்து அவங்க மூலம் இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வழி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தன்னார்வர்கள் அப்படின்னா ஒரு உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தொண்டு செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும். அதை வந்து வருமானத்தோடு சேர்த்து இந்த நிறுவனத்தில் நம்ம இயக்கத்தில் வந்து இணையும் போது அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்ம இயற்கையை மேலெடுத்து கொண்டு வர முடியும். இந்த இயற்கையை மேலெடுத்து கொண்டு வரது மட்டுமல்லாது விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு பல திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். ஐயா அப்துல் கலாம் உயிர் தெளிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் மூலம் நாங்கள் ஒரு தலைப்பை ஏற்படுத்தி அந்த தலைப்பின் மூலம் தமிழர்கள் முழுவதும் வந்து இளைஞர்களை வந்து இதில் இயக்கத்தில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அவங்க மூலம் வர July 27 ஐயாவோட நினைவு நாள் என்று நாங்கள் பார்த்திங்கன்னா 500,000 மரக்கன்றுகளை நட்டு இதன் மூலம் வந்து நம்ம தமிழகத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கிறோம். இந்த இயக்கம் மூலம் தமிழகம் முழுவதும் அலுவலகங்களை ஆரம்பித்து அந்த அலுவலகம் மூலம் பார்த்திங்கன்னா கல்விகளை சிலம்பு இந்த மாதிரி வந்து நம்மளோட இழந்து வரும் கலைகளையும் மீட்டெடுத்து அந்த கலைகளுக்கும் அற்புதமான ஒரு செயல்பாடு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த இயக்கம் தான் இந்த பசுமை இயக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம அலைஞ்சிட்ருக்கிறோம். எல்லோருமே ஆக்சிஜன் எல்லா பக்கம் வெளியே இருக்கேன்னு நினச்சிட்ருக்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிஜன்றது 100% இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50% மாறிச்சு. இப்போ 17.5% தான் ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம காற்றில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவரை நம்ம காப்பாற்றுன்னு நினைக்கிறோம். நமக்கே தெரியாமல் அவங்களோட உடல் உறுப்புகள் வந்து பலவீனமாக இருக்கிறதுனால நாம் அவங்களுக்கு மேலே ஸ்பீடாக சுவாசித்து அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஆக்சிஜன் நாம் எடுத்துகிட்ருக்குறோம். இதெல்லாம் தெரியாமல் எல்லோரும் அலைஞ்சிட்ருக்கிற சூழ்நிலை இருக்கும். தயவு செஞ்சு அடுத்து வர தலைமுறையை காப்பாற்றணும். தலைமுறைக்கு காசு சேர்த்துறது பெருசு இல்லை, அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இதுக்கு வந்து மரங்கள் வேணும். மரம் மட்டும்தான் இதுக்கு தீர்வு.